ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டார் ஜஸ்ட் ஃப்ரீசருங்க. ஸோ இது கேஸ் சார்ஜிங் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கூலிங் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அதனால் கஸ்டமர் ப்ளேஸில் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு வயரிங் டயக்ராம் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 400 லிட்டர் கெப்பாசிட்டிங்க, சிஹெச்எஃப் 400A இருக்கு இல்லையா, இது வந்து மாடல் நம்பர். ஸோ இதோட ரெஃப்ரிஜரன்ட் பார்த்தீங்கன்னா R134A 180 கிராம்ஸு. ஸோ ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ கம்ப்ரெசர் அண்ட் கண்டென்சர் காயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஸோ இது மெஷ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செஸ்ட் ஃப்ரீசர் அண்ட் டீப் ஃப்ரீசரும் இது மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட டீப் ஃப்ரீசர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கவரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம், கம்ப்ரெசர் ஃபஸ்ட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். சுத்தமாக கூலிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. ஸோ அதனால் பவர் த்ரூ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் செஸ்ட் ஃப்ரீசரை. ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, கண்டென்சர் ஃபேன் ரன் ஆகுது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் ரன் ஆகிட்டு இருக்கு, சவுண்ட் கேட்குது. ஸோ ஆல்ரெடி இது கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த பின் வால்வ் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கம்பெனியில் வராது, அடிஷ்னலாக கேஸ் சார்ஜ் பண்ணால் தான் வரும். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் கேஜை மாட்டியாச்சுங்க, பட் கேஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோவில் இருக்குங்க. ஸோ கம்ப்ரஸர் ரன் ஆகிறப்ப நெகட்டிவில் போகுது, அதனால் வந்து சுத்தமாக கேஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கேஸ் லீக் ஆகுதா என்னங்கிறத அடுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து திரும்ப ஜீரோவுக்கு மூவ் ஆகுது பாருங்கள், ப்ரெஷரு பேக்லேருந்து திரும்ப வந்து வருது. ஸோ சுத்தமாக கேஸ் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து லீக் எதாவது இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடுங்க. ஸோ லீக் எந்த இடத்துல வருதுங்கிறத இதில் ட்ரேஸ் பண்ண முடியாது, பட் லீக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வேக்யூம் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வேக்யூம் பம்ப் வச்சு நான் ஃபஸ்ட்டு வேக்யூம் பண்ணுறேங்க. ஸோ நம்ம லீக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே நம்ம இந்த இடத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எதுவுமே கொண்டு போகல. கேஸ் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம செக் பண்ணோம், பட் கேஸ் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. நைட்ரஜன் N2 போட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அதுக்கான ஆப்ஷன் இல்லாதனால நான் வேக்யூம் பம்ப் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் நம்ம வந்து இப்போ வேக்யூம் போடுறோம். ஸோ டீப் வேக்யூம் போட்டு அடுத்து வந்து ஹோல்டு பண்ண போகிறோங்க. ஸோ வேக்யூம் பண்ணி 30 inches ஆஃப் வஜ்ஜியில் வந்து மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறோம். ஹோல்டு பண்ணி ஒரு 30 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவுக்கு மூவ் ஆகுதா ஆர் 30 inches இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லீக்கேஜ் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடுங்க, பட்டு 100% வந்து அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ண முடியுமாங்கிறது இதில் சொல்ல முடியாது. பட் என்னோட கெஸ்ஸிங், நான் போகிற இடத்துல இப்படி தான் டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஜீரோவுக்கு மூவ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக எங்கேயோ லீக் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம லீக்கை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். பட் லீக்கு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து வேக்யூம் ஃபுல்லாகவே போட்டாச்சு, 30 inches இருக்குது, ஒரு 15 minutes மேலே வேக்யூம் ஓடிடுச்சு. இப்போ வந்து ஹோல்டு பண்ணியாச்சுங்க. ஸோ ஹோல்டு பண்ணி நம்ம இனிமேல் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறப்ப ஜீரோவுக்கு மூவ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக எங்கேயோ வந்து லீக் இருக்குது. பட் இதில் லீக் வந்து கண்டென்சர் சைடில் பைப் லைனில் ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, பட்டு கின்னரில் உள்ளே வந்து ஆயிருந்தது, ஃப்ரீசரில் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க்கு தான். ஸோ இப்போ இந்த செஸ்ட் ஃப்ரீசர் கம்ப்ரெசரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட் இல்லைங்க. ஸோ CSIR ஆர் RSIR அப்படிம்பாங்க இந்த கனெக்ஷனை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சக்ஷன் லைனு அண்ட் கேப்லரி ரெண்டும் இந்த இடத்துல தாங்க போகுது. ஸோ இன்டோரில் இருக்க ஃப்ரீசருக்கு போகுது. அண்ட் அடுத்து இது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் பல்பு சென்சார் போகிற இடங்க. ஸோ இது வந்து ஃப்ரீசரோட சென்டர் பார்ட்டில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. நம்ம அந்த பல்பு இது வந்து பைப் வழியாக உள்ளே விட்டோம்னா நமக்கு அந்த சென்சார் கரெக்டாக சென்ஸ் பண்ணுற இடத்துல போய் ரீச் ஆயிரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கண்டென்சர் காயில், இது வந்து நேச்சுரல் கண்டென்சர் கிடையாது, ஏர் கூல்டு கண்டென்சரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆயிருக்குங்க. ஸோ டஸ்ட்டு அந்தளவுக்கு செவுத்த ஒட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் வந்து சக் பண்ணோம், வெளியிலேருந்து ஏரை வந்து சக் பண்ணி வெளில இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் தள்ளோம். ஸோ இந்த இடத்துல தான் தெர்மோஸ்டாட் இருக்குங்க, அட்ஜஸ்டபிள் நாபு, பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவோட வந்துடும், டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் வந்துடும். ஸோ இப்போ வேக்யூம் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சுங்க. ஸோ ஜீரோவுக்கு மூவ் ஆகலை. ஸோ இப்போ எக்ஸாக்டாக லீக் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹோஸை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து சக்ஷன் பைப்பு தனியாக ரிமூவ் பண்ணி ஃப்ளஷிங் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ ஃப்ளஷிங் பண்ணி ஆயில் ஏதாவது வருதா, ஆயில் சர்க்குலேஷன் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆயில் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா ட்ரையர் மாற்ற போகிறோம். ஸோ இல்லைனா வந்து நம்ம ட்ரையர் மாற்ற போகிறதில்ல, பிகாஸ் வந்து இது ஒரு 6 months முன்னாடி தான் கேஸ் சார்ஜ் பண்ணாங்களாமா. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ட்ரையர் மாற்ற ஐடியா இல்லை, அடுத்து வந்து நம்ம ரிலேவை ரிமூவ் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக ரிலே ஆயில் பி தானே அசால்ட்டாக கொஞ்சம் கழட்டலாம்னு சொல்லி கை வச்சேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆமாங்க, ஷாக் அடிச்சிருச்சு. ஸோ இதில் உள்ள கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹை பவர் கெப்பாசிட்டி 60 MFD. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு தான் ரிமூவ் பண்ணுவேன். பட் இதில் கொஞ்சம் அசால்ட்டாக நான் கை வைக்க போய் நல்லா ஷாக் அடிச்சிருச்சிங்க.
ஸோ பவர்லாம் ஆஃப் பண்ணி கேபிள்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் கெப்பாசிட்டி சார்ஜிங்கில் இருந்ததுனால கெப்பாசிட்டியோட அவுட் புட் வந்து நமக்கு வந்துருச்சு. இதில் வந்து 60 MFD கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க, அப் டு 60 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஹை பவர் கெப்பாசிட்டி இது, அதனால் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாமல் பண்ணது என்னோடய தப்பு. ஸோ யார் இந்த இந்த மாதிரி சிஸ்டமில் கை வைக்கிறப்போ கண்டிப்பாக கெப்பாசிட்டி வந்து ஒழுங்காக டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கரண்ட்லேயே அண்ட் ஓஎல்பி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சக்ஷன் பைப் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கிறது கேப்லரி பக்கத்தில் இருக்கிறது சக்ஷன் பைப்பு, இந்த சக்ஷன் பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃப்ளஷிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஆயில் எதாவது வருதா அப்படின்ட்டு. ஆயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரையர் மாற்றி தான் ஆகணும். பட் ஆயில் வரலை அப்படின்னா ட்ரையர் மாற்றாமல் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் மேக்ஸிமம் வந்து ட்ரையர் மாற்றிக்கிறது நல்லது. பட் இது 6 மந்த்ஸ் தான் ஆச்சு அப்படின்னாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை, அதிகமாக ரன் ஆகவே இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து ட்ரையர் மாற்றுற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போ சக்ஷன் பைப்பை வந்து இன்டோர்லேருந்து வர இன்னர்லேருந்து வர சக்ஷன் பைப்பை ரிமூவ் பண்ணி ஃப்ளஷிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதே கம்ப்ரஸரை திரும்ப ரன் பண்ணி ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம். இப்போ ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, ஆயில் சுத்தமாக இல்லை, ஆயில் சுத்தமாக வரல அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரையர் மாற்றாமல் திரும்ப வந்து ஜாயின் பண்ணி கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பைப் ஜாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரிமூவ் பண்ணுறப்ப கிளாத்து வந்து வெட் கிளாத் போட்டு மேலே இருக்க பிளாஸ்டிக்கு அந்த சைடில் மெல்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஐட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் கவர் பண்ணிக்கணும். ஸோ அவசரப்பட்டு நம்ம பாட்டுக்கு ஹீட் ஃப்ளேம் பண்ணோம்னா நம்ம பிளாஸ்டிக்கு அண்ட் ஃபோம் மாதிரி இருக்கெல்லாம் எரிஞ்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து பைப்பை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. திரும்ப வந்து அந்த ரிலே ஓஎல்பி, கரண்ட் ரிலே அண்ட் ஓஎல்பி ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணி இந்த கம்ப்ரஸரையே ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னா கம்ப்ரஸர்லேருந்து டிஸ்சார்ஜ் லைனுக்கு போய் கண்டன்சர் காயில், கண்டன்சர் காயிலேருந்து ட்ரையரு கேப்லரி அண்ட் இன்னர் ஃப்ரீசருக்குள்ளே போயிட்டு திரும்ப அந்த லைன் வருங்க. ஸோ இதுதான் சக்ஷன் லைனு, இது கம்ப்ரஸருக்கு திரும்ப வந்து சேருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ரஸருக்கு போகிற சக்ஷன் பைப்பை வந்து ஒரு கிளாத்து வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறோங்க. பிகாஸ் மாய்ச்சர் அண்ட் டஸ்ட் இது வழியாக போயிடும். அதனால் வந்து கிளாத்தை வச்சு லைட்டாக மறைச்சிக்கிட்டு கம்ப்ரஸரை ரன் பண்ணுறோம். ஸோ இது வழியாக தான் ஏர் போக போகுது. பின் வால்வையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால் ஏர் வந்து ஒன்லி கம்ப்ரஸரோட சக்ஷன் லைன் வழியாக தான் போகும். போயிட்டு திரும்ப நம்ம அந்த ஃப்ரீசர்லேருந்து வர சக்ஷன் லைன் வழியாக ஏர் வந்து ஃப்ளஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளஷ் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு ஆயில் சுத்தமாக வரலைங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஃப்ளஷ் பண்ணியிருப்பேன், சுத்தமாக ஆயில் ட்ரேஸ் இல்லை. அதனால் வந்து ட்ரையர் மாற்றலை, நான் ஃபில்டர் ட்ரையர் மாற்றாமல் அப்படியே வந்து நம்ம திரும்ப ஜாயின் பண்ணி வெல்டு பண்ணிவிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா தேவையான கிளிப்ஸ் மட்டும் ஸ்லோவில் வச்சுருக்கேன், இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ பவர் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்தளவு எலக்ட்ரிக் ஷாக் வந்து என் மேலே பட்டுச்சுங்க. ஸோ நான் பவர் அன்பிளக்லாம் பண்ணிட்டேன், பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ தான் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்குங்க. இனிமேல் தான் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்குக்கு வரப்போகிறோம். கேஸ் சார்ஜிங் இனிமேல் தான் பண்ண போகிறோம் வாக்யூம் பண்ணி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 தடவை வாக்யூம் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஸோ 1 டைம் தான் பண்ணணும், இன்னொரு டைம் ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, லீக் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வாக்யூம் பண்ணுது. ஸோ இப்போ காப்பர் பைப்பை திரும்ப க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணி வெல்டிங் பண்ண போகிறோம். வெல்டிங் பண்ணிட்டு திரும்ப வந்து வாக்யூம் போட போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். திரும்ப வந்து வெட் கிளாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இது முக்கியமாக கண்டிப்பாக கிளாத் வந்து வெட் கிளாத் வந்து நமக்கு தேவையான இடத்துல கவர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கண்டிப்பாக மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வெல்டிங் பண்ணுறப்ப அந்த பின் வால்வையும் திரும்ப ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப வேக்யூம் போட வேண்டியதான். எப்பவும் போல் வேக்யூம் பண்ணி இனிமேல் தான் கேஸ் சார்ஜிங்கே பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வரப்போகுது. ஸோ பிகாஸ் கேஸ் சார்ஜிங் மட்டும்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். பட் லீக் இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டில் நான் இந்த கிளிப்லாம் போட்டிருக்கேன். இப்போ வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சுங்க. இதில் நான் கெயிட் பண்ணுறதெல்லாம் ஒரு சிலருக்கு தப்பாக கூட தெரியலாம். ஸோ ராங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ லீக் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நைட்ரஜன் இல்லைங்க. N2 இருந்துச்சுன்னா N2 ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து லீக் அவுட்டோரில் இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணிடலாங்க. கண்டன்சர் காயில், இந்த காப்பர் பைப்பு எதுலையாவது லீக் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ட்ரேஸ் தெரியும், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இன்னரில் ஃப்ரீசரில் லீக் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடிக்கடி நம்ம இப்போ வேக்யூம் போகிறப்பே 0 மூவ் ஆயிருந்தது, இங்கே எதுவும் ட்ரேஸ் இல்லை அப்படின்னா உள்ளே ஃப்ரீசர் பாக்ஸில் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த காயில் எடுக்கிறத விட புதுசாக வந்து உள்ளேயே காயில் வந்து வைன் பண்ணுறது தான் பெட்ரு. 1/4 இன்ச் பைப்பை வந்து வைன் பண்ணோம், வைன் பண்ணி கேப்லரி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் போனேன். பட் எனக்கு தெரிஞ்சு லீக் இல்லை இந்த சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் இனிமேல் தான் இதுக்கு வரோம்.
மெயின் லைனுக்கு. இப்போ வந்து வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே இப்போ தான் வால்வ் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கப்புறமும் அதே ப்ரொசீஜர் தாங்க. நான் திரும்ப வந்து இப்போ வெல்டிங் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்காக வந்து நான் வேக்யூம் போட்டு திரும்ப வந்து ஒரு 30 minutes வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி 30 inches ஆஃப் வஜ்ஜிலே ஹோல்டில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து தான் வந்து நம்ம இப்போ கேஸ் சார்ஜிங்கே பண்ண போகிறோம். ரெஃப்ரிஜரன்ட் பார்த்தீங்கன்னா R134A. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஏற்ற போகிறோம். பட் வெயிட் பேஸ் பண்ணுறதுல நிறைய சொதப்பல் நடந்துருச்சு. ஸோ அதையும் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் தான் நான் இப்போ கிளிப்பை போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த வேக்யூம் பண்ணுறது வந்து முடிஞ்சளவு வேக்யூம் பம்ப் ஒன்று வச்சே பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. பிகாஸ் நானும் கம்ப்ரஸர் வச்சு பண்ணியிருக்கேன். பட் வேக்யூம் பம்ப் அளவு ப்ராப்பராக கம்ப்ரஸரில் வேக்யூம் நடக்காது. நெக்ஸ்ட் இந்த கண்டென்சர் ஃபுல்லாக டட்டியாக இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோங்க. ஸோ ஃபுல்லாகவே டஸ்ட் அடைச்சிருந்தது. ஸோ வந்து ப்ரஷ் வச்சு ஈரப்பம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் பிளாக்கேஜில் இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது கூட ஒரு காரணம் கூலிங் கம்மியாக கிடைக்கிறதுக்கு. பட் இதில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து சுத்தமாக கூலிங்கே வரல. அதனால தான் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். ஸோ வேக்யூம் ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சு இப்போ வந்து வேக்யூமை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes பக்கம் பண்ணியிருக்கேங்க. ஸோ முடிஞ்ச அளவு டீப் வேக்யூம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னென்னா உள்ளே இருக்க அன்வான்ட் மாய்ச்சர் ஏர் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஓஸில் வர முடிஞ்ச அளவு உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து வேக்யூம் பண்ணிடலாம். ஸோ இது OLP அண்ட் மாடல் நம்பர் தெரியணுங்கிறதுக்காக இது தெளிவாக காட்டுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கரண்ட் ரிலே. ஸோ இது வந்து கெப்பாசிட்டரோட வரும். கெப்பாசிட்டர் வந்து அப் டு 60 MFD வரைக்கும் இதில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஹைலி ஷாக் திடீர்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பவர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேலையை பார்த்தேன். பட் இருந்தாலும் ஷாக் அடிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையை வைக்கணும். ஸோ இதில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே எனக்கு இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாமல் கை வைக்கவே முடியல. ஸோ அதனால தான் கை வச்சு ரிமூவ் பண்ணேன். இப்போ வந்து வேக்யூம் வந்து ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ஜீரோவுக்கு எதுவும் மூவ் ஆகலை. இனிமேல் வந்து கேஸ் சார்ஜிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இது வந்து டின்னில் தான் சார்ஜ் பண்ண போகிறேன், R134A. பட் இந்த டின் எனக்கு வைக்கிறப்பே தெரியும் அந்த டின்னில் வந்து கேஸ் பாதி தான் இருக்குது அப்படின்ட்டு. 180 grams இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் இருக்கிறத வேஸ்ட் பண்ண முடியாது. என்கிட்ட அந்த வால்வும் மேலே இருக்க வால்வு சிங்கிள் வால்வு தான் இருந்தது. ஸோ அதனால் இதில் இருக்க கேஸை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து புது டின்னில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வால்வை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். இப்போ பர்ஜிங் பண்ணிட்டேங்க. ஸோ உள்ளே இருக்க ஏர்லாம் வெளியே ஏற்றிட்டு பியூர் கேஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம லிக்விட் சார்ஜ் தான் பண்ண போகிறோம். பட் வந்து கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கப்போ பண்ணல. கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெயிட்டை பேஸ் பண்ணி லிக்விட் சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரை கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ண போகிறோங்க. ஸோ கொஞ்சம் சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் ரெஃப்ரிஜரன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக செட்டப்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ வெயிட் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த ஹோஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ ஹோஸ் ஆடிச்சுன்னா வெயிட்டு வந்து ஈவனாக காட்டாது. அதனால் வந்து ஹோஸில் வெயிட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன் ரெடியாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கின மெஷினுங்க. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அப்போருந்தே நான் வெயிட் பேஸ் பண்ணி தான் ஏற்றிட்டுருக்கேன். இது ஒரு 400 என்னமோ வந்தது. பட் இப்போ நான் புது மிஷின் லாஸ்ட்டு ஒரு 1.5 இயராக வச்சுருக்கறனால அந்த மிஷின் தான் நான் எங்கேயுமே கேரி பண்ணி கொண்டு போகிறது. பட் அது மிஷின் வந்து ரொம்ப வெயிட்டு சைஸ் பெருசாக இருக்கிறனால என்னால் பேக்கில் வச்சு இப்போ கொண்டு போக முடில. கேஸ் சார்ஜிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ 90 ML மேலே ஏற்றியாச்சு, 90 gramக்கு மேலே ஏற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 126 ஏறிச்சு. ஸோ இப்போ இப்படி ஏற்றிட்டுருக்கப்போ என்னாச்சுன்னா திடீர்னு மிஷின் வந்து ரொம்ப நேரமாக எந்த சேஞ்சஸும் நடக்காதனால டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து 126 gram ஏற்றிருக்கேன். 125 வச்சுங்களேன், 125 grams வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. அதாவது அந்த டின்லேருந்து கேஸ் வெளில வந்துருச்சு. ஸோ சிஸ்டம்குள்ளே ஒரு 3/4 ஏறி இருக்கும், 1/4 வந்து இந்த ஹோஸில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸரை ஆன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரஸரை ஆன் பண்ணி கேஸ் வந்து சர்க்குலேஷன் போச்சுன்னா ஈவன் ஆயிரும், ஈக்குவலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ எல்லாமே செட்டப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிளாம் மீட்டரும் மாட்டியாச்சுங்க. அப் டு 1.8 amps வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ ஆம்ஸையும் பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறோம். நமக்கு வெயிட்டு பேஸ் பண்ணுறப்பே போதும். கரெக்டாக வெயிட்டில் அவங்க ரெக்யூர் கொடுத்துருக்க வெயிட் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோன்னா நம்ம ஆம்ஸ் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்காக நான் வந்து இப்போ கிளாம் மீட்டரும் மாட்டியிருக்கேன், சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 1.2, 1.3 இந்த ரேஞ்சு எடுக்குது. ஸோ நம்ம பாதி தான் ஆட் பண்ணியிருக்கோம், பாதியில் ஒரு 60% வந்து கேஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 126 ஏற்றியாச்சுங்க, 180 வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்.
அடுத்து வந்து ரெஃப்ரிஜரண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா மிஷினோட டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப நேரமாக அப்படியே ஹோல்டில் இருக்கும், மிஷின் வந்து சென்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெஷர் கேஜில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா மிஷினோட டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப ஆன் பண்ணோம்னா பழசு எதுவுமே வராது, ஃப்ரெஷ்ஷாக தான் ஏற்றணும். ஸோ அதனால் பழசு எவ்வளோ ஏற்றிருந்தமோ அதை கால்குலேட் பண்ணி மீதியை சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போயும் கம்ப்ரஸர் வந்து ஆஃபில் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் கேஸு. கிட்டத்தட்ட ஒரு 30 grams ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 125, இப்போ வந்து ஒரு 30 grams ஏறிச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 160 grams ஏறிச்சுங்க. இதுலேயும் ஒரு சிக்கல் என்ன வந்துச்சுன்னா, இப்போ வந்து டின்னில் வந்து கேஸ் காலியாகிடுச்சுங்க. ஆல்ரெடி கம்மியாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும், பட் இந்த வால்வ் இல்லாதனால இல்லைனா எனக்கு அடிஷ்னல் இன்னொரு வால்வ் இருந்தால் நான் புது டின்னில் வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து கேஸ் இதில் சுத்தமாக தீர்ந்து போச்சு டின்னில். ஸோ இப்போ அதில் ஒரு 126, 125, இதில் வந்து ஒரு 39, ஒரு பார்த்திங்கன்னா 140, 120, 140, 160 ஏற்றியாச்சுங்க. இன்னும் ஒரு 20 gram ஏற்றி ஆகணும், அதனால் புது டின்னை மாற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த வாட்டி ரொம்ப சொதப்பல்கள் நடந்துருச்சு. ஸோ இது இது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் வந்து போதும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த டின்னில் இருக்கிறது. இது வந்து செஸ்ட் ஃப்ரீசராக இருக்கும், கேஸோட குவான்டிட்டி வந்து அதிகம். ஸோ அதனால் நான் ப்ரிப்பேர்டாக வரல. இப்போ வந்து வால்வை செட் பண்ணியாச்சு, கேஸ் வருதான்னு ரிமூவ் பண்ணி பார்த்துட்டேன், கேஸ் வருது. ஸோ இப்போ அகைன் திரும்ப வந்து பேலன்ஸ் வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஒரு 20 grams கிட்டத்தட்ட ஏற்றுற மாதிரி இருக்கும். 20 grams வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் 180 gramsக்கு. ஸோ அதனால் வால்வு ரெடி பண்ணி பஜிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ திரும்ப வந்து மெத்தட் பழையபடியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிட்ருக்குங்க. சரி, கடைசி 20 grams தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷரும் மூவ் ஆகிட்டுருக்கு, சக்ஷன் ப்ரெஷர் காட்டிகிட்ருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 குள்ளே தாங்க வரும் பேக் ப்ரெஷர் வந்து. ஸோ இப்போ கரெக்டாக 20 grams ஆட் பண்ணிட்டேங்க. 20 grams வந்து டின்னை விட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டின்னை லாக் பண்ணிட்டு திரும்ப ஹோஸில் இருக்க எக்ஸஸ் கேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சிஸ்டமில் ஏற்ற போகிறோம். ஸோ ஓரளவு கரெக்டாக முடிச்சிட்டேன். பட் வந்து ஒரே டின்னில் வந்து ஈவனாக வெயிட் பேஸ் பண்ணி ஏற்றினோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வாட்டி ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட கேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைனா வால்வ் அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு புது டின்னை இதுக்குன்னே வந்து நம்ம செட் பண்ணிக்கணுங்க. ஸோ கேஸ் ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு, ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 PSI வருதுங்க. ஸோ இது வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி ஏற்றினது தான். ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 வரைக்கும் ரீச் ஆகுதுங்க. 1.8 போட்டிருந்தாங்க ரெக்கார்ட் ஆம்ஸு, 1.5 வரைக்கும் ரீச் ஆகுது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 PSI வருதுங்க. ஸோ 8 to 9 PSI சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இன்டோரில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரீசர் நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ லென்த்தாக நான் அந்த வீடியோ போட தேவையில்லை. பட் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இது ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டீப்பாக தெரியணும், எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக காட்டுறேன். அதனால தான் ஒரு 20 minutes பக்கம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரீஸ் ஆகிறது. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே தான் அப்படியே ஃப்ரீசிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கூலில் கூல் ஆகிறது வந்து டாப் ஏரியாவில் தான் கூல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கீழே இறங்குது. ஸோ நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க, கூலிங் வந்து நல்லா ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமில் கேஸ் சார்ஜ் பண்ணுறப்ப எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையர் மாற்றணும். கேப்லரி சோக்கில் இருந்தால் கேப்லரியும் மாற்றிக்கிறது நல்லது. பட் இந்த சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம ஃபில்டர் ட்ரையர்லாம் மாற்றிருக்காங்க. அதனால் நமக்கு ஆயில் சர்க்குலேஷனும் இல்லை பைப்பில். அதனால் நான் ஃபில்டர் ட்ரையர் மாற்றலை, அப்படியே கேஸ் சார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.